ஹாய் டியூட், இன்னைக்கு வந்து நம்ம வந்து நுங்கு சாப்பிட போகிறோம். நுங்கு சாப்பிட்ட பிறகு இந்த கெமிக்கலை தண்ணியில் கொட்டினோம்னா பனிக்கட்டி ஆயிரும். இப்போ வந்து நுங்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த மருந்தை தண்ணியில் கலக்கலாம். பனிக்கட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம நுங்கு சாப்பிட போகலாம். எது அடி விட்டுக்காங்க. இது நல்லா இருக்கு ரோஸ் கலர்ல. நாங்கள் போனது என்ன வெள்ளம் வெள்ளை காய்ச்சி அன்னைக்கு நம்ம சுடுகாட்டில் வெட்டின மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை காய்ச்சி தான். இன்னும் தவ மணி 4 பேருக்கு போலையா கோயம்புத்தூர்ல வந்து நொங்கு போட்டிருந்தாங்க. எவ்வளோ இருக்குங்க? பெசன் 100 ரூபானா 12 நொங்கு. 12 சொல்ல எப்படி இருந்தோம்? மத்திய கவர்மெண்ட் போட்டு கொடுத்தது நம்மளும் பராமரிச்சு டேஸ்டி தான். பதினெட்டு நொங்கு குடிச்சிருக்கியாடா? சரி, அப்பா எத்தனை குடிச்சிருக்கேன் பாப்பா? என்ன அவ்வளவுதான் குடிச்சிருக்கேனா? உன்னோட 6 நொங்கு தான் கூடவா? அடேங்கப்பா. சார் நீங்க எத்தனை நொங்கு சார்? நான்
20 நுங்கு குடிச்சிருக்கீங்களா? அப்ப என்னோட லீடிங் தான் நீங்கலாம். நான் 2 நுங்கு குடிச்சிட்டேன். 20 நுங்கு குடிச்சியாடா நீ? நான் எத்தனை நுங்கு குடிச்சேன்? 18ஆ? ஒரு சாரு? அவங்களும் 20 தான். 20 நுங்கா? இது வந்து நம்ம சொன்ன கெமிக்கல் தான். இத வந்து தண்ணியில போட்டு விளையாட நல்லா இருக்கும். இதுதான் வந்து பனிக்கட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இதில் விளையாட சூப்பராக இருக்கும். இதை அதைத்தான் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து வாட்டர் பந்து கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு பந்தை போட்டோம்னா பெருசாக அழகாக பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ரெடிமேட் குழந்தைங்க தின்ன வயிற்றுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் வரும், வயிற்று அடைச்சிக்கிட்டுருவோம். அதனால் வந்து குழந்தைங்க எடுத்து தின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 வயசுக்கும் மேலே உள்ளவங்க போட திங்கக்கூடாது, இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருப்பாங்க. அதை பற்றிலாம் 4 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்காங்க. குளுக்கோஸ் மாதிரி இருக்கா? வாசனை என்ன மாதிரி இருக்கு? வாசனையே வரலையா? என்ன வாசனைன்னு தெரியலையே. பார்க்க குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்க தின்ன அவ்வளோதான். சும்மா கையில் எடுத்து காட்டுறது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மண்ணு மாதிரி இருக்கா? எப்படிடா இருக்கு? உப்பு மாதிரி நைஸ் உப்பு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. இப்போ தண்ணி ஊற்றுவோமா? ஊற்றுவோம். ரைட்டு. அப்படியே வச்சுக்க, இங்கே கீழே வச்சு, கையில் வைக்கணும். கீழே வச்சுக்க. வாசனை அடிக்குது. பெட்ரோல் வாசனை அடிக்குதா? ஒரு மாதிரி உரம் மாதிரி ஒரு வாசனை அடிக்குதான். ஏதோ ஒரு வாசனை அடிக்குது. என்ன வாசனை? கண்டுபிடிக்க முடியாது. தண்ணி ஊற்றவா? ஊற்றுங்க. வா வா வாசனை மாதிரி ஆகுது. கட்டி பார்க்கலாமா? இரு வரேன். ஐஸ் கட்டி மாதிரி வருதா வரலையா? வருது. அதை கெடுத்து எடுத்து எடுத்துடுவாங்க. நல்லா தள்ளி விடு. தண்ணி ஊற்றணும் போல நல்லா இப்படி தான் வருமா? வந்து ரொம்ப அம்மனு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோமா? ஊற்றுக்கு. அள்ளி தின்ன ஐஸ் பண்ணி அந்த பவுடரை ஒட்டிடுமா? ஆத்துல ஒட்டலாமே. இன்னொரு பாக்கெட் நான் கொட்டவா? கொட்டு கொட்டு, நீனே கொட்டு. முழுசா கொட்டாம கொஞ்சமா கொட்டு. கொட்டு கொட்டு கொட்டு. சுத்தி சுத்தி கொட்டுறா. சுத்தினா அங்கே அங்கே எங்கிட்டலாம் கொட்டு. எல்லாத்தையும் கொட்டு. இந்த கேப்ல எல்லாம் கொட்டி விடு. பம்மன் வருது. கொட்டு கொட்டு. தண்ணி வரல. சோர் மாதிரி இருக்கு. என்ன பைப்படி ஆயிடுச்சு. கொட்டுவா? கொட்டு கொட்டு. அப்படியே இதில் அப்படியே தூவி விட்டு வம்முன்னு வறுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லா உள்ளே விட்டுக்கிட்டு எவ்வளோ வருதுக்கு வருவோம். அப்புறம் ஊர் தான் பார்ப்போம்.
நல்லா பிரட்டு, கொட்டால் அள்ளி போட்டுக்கலாம் பிரட்டு. இருக்க இருக்க பெருசாகுதுல்ல. இதுக்கு மேல வேணாம். தெரியுதா? இது வந்து ரப்பர் அப்படிங்கிறதுனால தான் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன குழந்தைகள்கிட்ட. என்ன எப்படி இருக்கு, விளையாடுறதுக்கு நல்லா இருக்கா? கையிலலாம் வந்து அப்படியே பிசுறு பிசுறாக விட்டுது. இதுதான் சேஃப்டி இல்லைங்கிறது. இது வந்து சாப்பிட்றதுலையோ இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் கொட்ட மாட்டேங்குது. அது சிலிக்கான் செல்லுங்கிறதுனால என்னமான்னு தெரியல. அந்த நம்ம அழுத்த அழுத்த அது இன்னமும் மைண்ட் ரொம்ப சின்னதாக உடையுது. அதனால என்னென்னா தோலுக்குள்ள போய் இடையில மாட்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் அலர்ஜி உண்டாகுதோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓட்டு அடிக்கிற வெயிலில் வச்சு பார்த்தா நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் பார்ப்போமா? அப்போ அப்படியே வா, எடுத்துக்கொண்டு வெயிலில் வைப்போமா? கணக்குது. ஆமாம், 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்குல்ல. 2 லிட்டர் 4 லிட்டர் தண்ணின்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ற, கோயில் கட்டுறியா? இமயமலை. தண்ணி தான், தண்ணி ஊற்றி பார்த்தா தெரியுதா இந்த செல்லு? இது வந்து சும்மா சிலிக்கான் செல்லுங்கிறது, அது ஒரு இதுதான், ரப்பர் மாதிரி உறிஞ்சிக்கிறது. நம்ம வந்து ரெடிமேட் செஞ்சு லேண்ட் ஆச்சு, அது